என்ன ப்ரோ ரேட்டு பெரிய கடா? 25. பல்லு? பல்லு ரெண்டு. ரெண்டு பல்லு. இது சின்ன கடா? சின்ன கடா 17. 17. பல்லு போட்டுச்சா? அதோ ரெண்டு. ரெண்டு பல்லு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா, காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை வந்து நடைபெறும். என்ன ரேட்டுகளாக வந்து போயிட்டு இருக்கு ஆடுங்க இந்த வாரம் வந்து பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா வெட்டாடுங்க சேனாடுங்க இங்கே வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க பாருங்க. இதுங்கெல்லாம் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8000 வந்து 15000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. பெரிய ஆடாக இருந்தால் ஒரு 15 வந்து போயிட்டு இருக்கு. அதே கிடாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 இந்த மாதிரிலாம் வந்து போகுது. பொட்டாடுங்க 15 தான் பெரிய ஆடாக இருந்தால் கூட சரி. ஸோ அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளாட வந்து பார்த்திங்கனா வந்து பெரிய ஆடாக வந்து இருக்கு சனையா நான் தெரியல. சனையா அந்த ஆடு இது சனா ரேட்னா 15 சொல்லிச்சு 15. என்னடா சனாடா பாலாடானா? பாலாடுண்ணா. பாலாடு எல்லாமே என்னென்ன ரேட் இந்த ஆடு? 16 சொல்லணும். 16. அதே அந்த சின்ன ஆடுனா லாஸ்ட்ல இருக்கு 12 சொன்னிருக்கணும். 12. பல்லெல்லாம் என்னன்னா? இது 4 பல்லுனா இது 6 பல்லுனா? அது 4 இது 6. எக்கச்சக்கமாக வந்து வெட்டாடுங்க வந்து இருக்குது இந்த சரி இருக்குது பாருங்க. இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாடு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 1-2 தான் வந்து செனாடுங்க வந்து இருக்கும். ரேட்டுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா 10, 12, 13, 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. வெட்டாடுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாடுங்க ஒரு 8000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சின்னதாக. அதே கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. செனாடுங்கெல்லாம் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி வந்து வாங்கணும். செனாடுங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா கம்மியாக தான் வந்து இருக்கும். தேடி பிடிச்சி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும். இந்த ஆடு வந்து பார்த்திங்களா 3 குட்டி போட்டிருக்க போல. 3 குட்டிங்களாம் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்குது. 3 குட்டி ஆடு பொட்டை குட்டியாக கிடா குட்டியான்னு தெரியல. மூணு குட்டி ஆடெல்லாம் வாங்கிட்டு போனால் நல்லா லாபம் தான். ஒரு டைம் 3 குட்டி வந்து போடுச்சுன்னா தாராளமாக வந்து ஃபஸ்ட் டைமே நம்ம பார்த்திங்களா போட்ட காசு வந்து எடுத்துக்கலாம். குட்டிங்களா தவித்தா ரேட்டுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 20000 வந்து சொல்லுவாங்க போல். என்ன அந்த ரேட்டு தான் வந்து சொல்கிறாங்க சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா. ஆடு மட்டும் தனியாக வந்து சேல்ஸ் பண்ணால் ஒரு 8 ஒரு 10-11 தான் வந்து போகும். குட்டிங்க வந்து பார்த்திங்களா ஒரு 2-2000 வந்து சொல்லி விற்பாங்க. 17-18 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த ஆடு வந்து பார்த்திங்களா ஆடு குட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்களா இந்த சைடு வந்து பார்த்துட்டு பாருங்க. இதுங்களாம் வந்து பார்த்திங்களா கிடாங்க பெரிய பெரிய கிடாங்க குட்டிங்க எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வெட்டாடுங்க அந்த சைடு வந்து இருக்குது, வளர்ப்புட்டிங்க அந்த சைடு வந்து இருக்கும்.
இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. இதுங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிடாவாக வந்து இருக்குது. என்னடா பல்லு நாலு பல்லு நாலு பல்லு என்ன ஜோடினா ஜோடி 45 ரூபா சொல்லிச்சு. 45 சொல்லியிருக்கீங்க. இந்த சைடு வந்து பார்த்துருக்கீங்க பாருங்கள், இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க, சின்ன சின்ன குட்டிங்க தான். கிடா குட்டிங்க எல்லாமே வந்து கிடா குட்டி தான். 4500 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிடா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 13500 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல்லு போட்டுச்சனா வந்து வளர்ப்பு குட்டிக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ரேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 மேலே தான். 2000 6-7000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க வளர்ப்பு குட்டிங்க. பொட்டை குட்டியே வந்து பார்த்தீங்களா சின்ன குட்டிங்களா 2000 வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குட்டிங்க வந்து வாங்குறீங்க நேரில் வந்து பாருங்கள், எகச்சக்கமாக வந்து இருக்கும். ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பொண்ணு கொஞ்சம் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ரேட்டெல்லாம் வந்து கிடையாது. சொல்லிட்டு இருக்காங்க குட்டிங்க எல்லாம். ஏய் இன்னும் கொஞ்சம் கீதியா? ஏய் இதான்
மாதிரி ரெண்டு கோடி ரெண்டு கோடி குடுறா இது 8000 தான் நான் வாங்குறேன் அப்படி இருக்கு நினைக்கல இது 7000 கோடிமா 7000 அடே அடே நான் அது வாங்குற கோடா தெரிஞ்சு அது கம்மியா 5000 6000 அந்த குட்டி வந்து பாத்தீங்க 5000 தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த விடைய சத்தம் முடிச்சப்போ மலர் குட்டிங்களா வந்து பாத்தீங்களா 3000க்கு மேல தான் 3000ல இருந்து 6 7000 வரைக்கும் வந்து பாத்தீங்களா போயிட்டு இருக்கு